ஸ்பெஷாலிட்டி கிடையாது. இன்னொருத்தரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் அவங்கள நம்ம துன்படுத்தி பார்க்கும் போது அது ஒரு டிசேபிலிட்டி தான் ஒரு மனிதனுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அன்பு தேவைங்க வாழ்க்கையில். நம்ம நீங்கள் முன்னேறணும்னா நிறைய அன்பு தேவை. நம்ம மக்கள்கிட்டேருந்து அந்த ஒரு அன்பும் ஆதரவும் இருந்தால் கண்டிப்பாக இந்த இது வளர்ந்துக்கிட்டே போவோம். நிறைய பேர் இதுலேருந்து பெரிய லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இருக்கலண்ணா, கண்டிப்பாக சைன் லாங்குவேஜ் வந்து ஃபார் லைஃப். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னா நீங்கள் அமைதி அடைஞ்சு ஆகணும். அதுதான் மெடிடேஷன் யோகா சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது நேச்சுரலாகவே அந்த ஒரு சென்சஸ் ஓப்பன் ஆகிருக்கு. காது கேட்காதவங்களுக்கு ஒரு ஒரு கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே மைண்டு வந்து டியூன் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்ம இப்போ நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம நிறைய சைன் லாங்குவேஜ் மூலயமா நீங்கள் பேசாமல் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க முடியும். நிறைய சயின்ஸ் மூலயமா கற்றுக்க முடியும். நேச்சர் நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக நான் ஒரு சைன் லாங்குவேஜை பிலீவ் பண்ணுற ஒரு நபராக தான் இருக்கேன். கம்யூனிகேட் அவ்வளோவா பண்ணல பிரதர், பட் ஆனால் இங்கே மெசேஜ் பண்ண அவருக்கு டெஃபினட்டாக அவரோட 500 வந்து ஒரு பெரிய 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 சாதனை. அது தமிழனா வந்து அவ்வளோ நாள் வந்து ஒரு போலராக ஆடிருக்காரு. ஸோ ஃபேன்டாஸ்டிக், ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் ஹிம். ஒரு தமிழனா வந்து பெருமையாக இருக்கு. இன்னும் நிறைய ஆடணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு விஷஸ். சிஎஸ்கே ரெண்டு பேர் இன்ஜுரி ஆகலாம், மூணு பேர் இன்ஜுரி ஆகலாம், தலை இன்ஜுரி ஆகக்கூடாது. ஸோ அதுதான் மெயின். தலை இருந்தாருன்னா நம்ம சிஎஸ்கே முன்னே இந்த டோர்னமெண்ட்ல கிராஃப்ல முன்னாடி போக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ரெக்கார்டுமே பிரேக் பண்ண முடியுங்க. அது ஃபியூச்சர் தான், அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். கண்டிப்பாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முடிய ரொம்ப கஷ்டம். ஏன்னா 100 டெஸ்ட் மேட்ச்ன்றது நீ ஒரு 10-15 வருஷம் ஆடினா தான் ஆட முடியும். ஸோ யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யாருனாலும் ஆட முடிய முடியாது. அவர் ஒரு சாதனை பண்ணிருக்காரு, அவர் நிறைய நாள் நிற்கிற மாதிரி. அது நீங்கள் உங்களோட புரிதலுங்க, அவர் அப்படி சொல்லலாம். டிபெண்ட் ஆன் ஏபிள் ஃபவுண்டேஷனுக்கும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம முன்னேறி போகணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட்டான விஷயம், ரைட்டான டேலண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணலாம் தமிழ்நாடு. நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.